இப்போ அங்கே ஸ்டுடியோ ரீச் ஆயாச்சு. அந்த என்ன பிரச்சனைனா, ஸ்டுடியோ வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இப்போ ஓரளவு ரெடி பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கோம், சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருங்க காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் க்ளீனாக இருந்ததுங்க, பெயிண்ட்லாம் ஒரு மாதிரி ஆகி. ஆனால் இது ப்ராப்ளம் இல்லை, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த லோகோக்கு வந்து கன்சீல் பண்ணி உள்ளே இறக்கிருக்கும் பைப்பு, மேலே ஃபுல்லாக அது இந்த இடம் பாருங்க, ப்ராப்ளம் பண்ணி ஸோ தண்ணி லீக் ஆகி ரொம்ப இதுவாக இருக்குது. இது ஃபுல்லாக ஆக்சுவலி நன்றிச்சு, வெளியே காய போட்டு எத்தனை வந்து போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பெட்டில் ஒரு பெட் அவுட்டு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கிராக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டுருக்கா. ஸோ வருங்க இந்த லைட்டை கிளியராக தெரில லைட் போட்டுருக்கோம். அப்படியே நீங்கள் நேரில் பாருங்களேன், இந்த ஃபால் சீலிங்கோட மவுண்ட் பாருங்களேன், ஒரு மாதிரி கர்வாக இருக்குது தெரியுதுங்களா. ரெண்டு மூணு லைட்டு கீழே எதுவும் இந்த பீடிங் ஆண்டை பாருங்கள். ஸோ ஃபால் சீலிங்கே கட்டில் ரொம்ப தொங்குற நிலைமை காலாயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா தண்ணி ஊறுனது அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி என்ன பண்ணுறதுங்களே தெரில. இது வருங்க பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், உள்ளே வந்து ஊறுது. மோசமான நிலைமையில் வந்து போயின்னு இருக்குது, தெரியுதுங்களா. இது எல்லாமே ஆக்சுவலி இப்போ வந்ததுங்க, இதெல்லாம் நல்லதாக இருந்தது ஒரு மாதிரி. இது வரங்க சூரியோ வந்த நிலமே பாருங்க, வாழ்க்கலாம். இதெல்லாம் இப்போ வந்திருக்கு, இந்த ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையே ஊறி இருக்கிறதுலாம். யூபிஎஸ் எல்லா இடத்துலையும் தண்ணி. இதுதான் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும்னு முடிவுத்தான், யாராலே பண்ண முடியாது. ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் போட்டு எல்லாருக்கும் போட்டு பிரிக்கிற அளவுக்கு அடி. அங்கே பார்க்குற இடம்லாம் டேமேஜாக தெரியுது பாருங்களேன். இது கூட பாருங்களா, ஒரு மாதிரி பப்புள் மாதிரிலாம் வந்துருக்கு கிட்ட. உங்களுக்கு தெரிதானே, எனக்கு தெரியல. இது பாருங்க நல்லா இருக்கா, ஒரு மாதிரி செவுத்துலே ஊடுதட்டி வெறுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொஜாஸ் அங்கே பாருங்க, எவ்வளோ மழை வந்திருக்கு போயிருக்கு. இது ரொம்ப மோசமாக இருக்குன்றது கடையை ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ வச்சிச்சு ஒரு பட்ஜெட், நான் கேட்ட வாட்டர் ப்ரூஃபிங்கில் கால் பண்ணி. ஸோ அது டெரஸ்லேயும் போடணும், இங்கேயும் போடணும்னு. இப்போ இப்போ பார்த்தாலும் அங்கேயும் தெரியுது. ஸோ பண்ணி தான் ஆகணும். நான் கடையை ரெடி பண்ணிட்டு உங்களை காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் ஸ்டுடியோவில் இது மாதிரி இருந்ததுன்னா அதே சேர்த்து வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் பண்ணுறேங்க இப்போவே. ஏன்னா இதை தான் நம்ம சோல் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சு நாங்கள் ரொம்ப சேடாக இருக்குது. வேறு வீடியோ பார்ப்பாங்க. பாய்.